ஹே படீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷாலு. இப்போ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் கிரேஸியாக இருக்கக்கூடிய சில நியூஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் நம்பர் 1. கிராஃப்டான்ன்ற ஒரு சவுத் கொரியன் கம்பெனி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கேமை வடிவமைச்சிருக்காங்க. அது அப்படியே பப்ஜி மாதிரியே இருக்கும், அதோட ஃபீச்சர்ஸோடையே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியன் வேர்ஷனில் இருக்கும் அங்கங்கே, ஆனால் அதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுலேருந்து இந்த கேமோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம்ஸும் ஸ்பெஷல் ரிவார்ட்ஸும் கிடைக்குமா, அதுவும் கேம் டவுன்லோட் பண்ணுற இருக்கப்போ. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் மட்டும், அதுவும் ப்ளே ஸ்டோர் மூலமாக மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த கேமை. ஐஓஎஸ்க்கு எப்போ வரும்னு இன்னும் இவங்க அனௌன்ஸ் பண்ணல. நியூஸ் நம்பர் 2. ரைட்டர் ராஜநாராயணனுக்காக ஒரு ஸ்டாச்சுவை அவர் பிறந்த ஊரான எடைசேவல் டியூட்டிகோரனில் இருக்கு அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம சிஎம் ஸ்டாலின். அண்ட் அவர் படித்த எடைசேவல் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூலில் மியூசியம் ஆக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நியூஸ் நம்பர் 3. சோலார் ஆர்பிட்டர் ஒன்று சன்னை ஸ்டடி பண்ண அனுப்பியிருந்திருக்காங்க. அது சன்னில் இருந்து வெளிவர பேர் ஆஃப் கொரோனல் மாஸை மேனேஜ் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்கு. இந்த ஆர்பிட்டரை Feb 10, 2020 அப்போவே அனுப்பியிருக்காங்க. சன்னோட க்ளோசஸ்ட் ஃபோட்டோவையும் சோலார் வின்ஸையும் சன்னோட போலார் ரீஜியனையும் அப்புறம் போலார் சைக்கிளோட மிஸ்ட்ரீஸையெல்லாம் வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தா சோலார் அட்மாஸ்பியரில் இருந்து எரப்டார பார்ட்டிகல்ஸை சோலார் சிஸ்டமில் பிளாஸ்ட் ஆகும் இல்லையா, அதை கேப்சர் பண்ணியிருக்கு இந்த சோலார் ஆர்பிட்டர். நியூஸ் நம்பர் 4. மத்திய பிரதேஷில் போபாலை சேர்ந்த 30 வயசு ஒருத்தருக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருந்திருக்கு 4 நாளுக்கு மேலே. டேப்லெட்ஸ்லாம் என்னவே கன்சியூம் பண்ணினாலும் அவரோட டெம்பரேச்சர் குறையலை. ஸோ கொரோனாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் பயந்துட்டு இருந்திருக்காரு. இதனால இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கெரோசின் கன்சியூம் பண்றது மூலமா கொரோனா வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்திருந்தாலும் கூட அது போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு அவரும் கெரோசினை கன்சியூம் பண்ணியிருக்காரு. 5th டேவே இவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப வேர்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அட்மிட் ஆன 2வது நாளே இவர் இறந்துட்டார். இவரோட சாம்பிள்ஸை எல்லாம் கோவிட் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. ரிசல்ட்ஸ் நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டாக்டர் சொல்லாததை ஃபாலோ பண்ணி உங்கள் உடம்பை யாருமே கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நியூஸ் நம்பர் 5. யூஎஸில் டிவோர்ஸ் வாங்கின ஒரு 42 வயசு பெண் அவங்க குழந்தைங்க அப்பா கிட்ட போனதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால உயிர் இருக்க மாதிரி வடிவமைக்கப்பட்ட பொம்மைங்களை 2016 இருந்து கலெக்ட் பண்ணி இப்போ அதுங்களுக்காகன ஒரு நர்சரியே உருவாக்கியிருக்காங்க. இந்த டாய்ஸ்லாம் சிலிகோன் அண்ட் வினைல் ஆல தயாரிக்கப்பட்டு அப்படியே பார்க்க ரியல் பேபிஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன படிஸ், இப்போ நான் சொன்ன நியூஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் கிரேஸியாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய புது புது அப்டேட்ஸோட உங்க எல்லாரையும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஷாலூ.